ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பிக் பாஸ் சீசன் 2 டே 25 எபிசோட் 26 நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும், பிகாஸ் கடற்கொட்டி சிங்கம் திரைப்படத்துடைய ப்ரீமியர், அதுக்கப்புறம் வந்து அது நைட்டே வந்து எடிட் பண்ணி போட்டது, அப்புறம் வந்து 96 படத்தோட டீசர் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன், கடைக்குட்டி சிங்கத்தோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ்ன்னு நிறைய வேலைகள் இருந்ததுனால இதை உடனே என்னால் பண்ண முடியல. 11 மணிக்கு மேலே போட்டுருலான்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னால் அது அடுத்தடுத்த வேலைகள் வந்ததுனால வந்து என்னால் சரியாக செய்ய முடியல. இதுக்கே ஒரு பையன் கேட்டான், என்ன என்ன 11 மணி இப்போ இன்னுமா ஆகுது உனக்கு அப்படின்னு கேட்டான். பட் அந்த அன்புக்கு என்னுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணி கேட்கும்பொழுது உங்கள் அன்புக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள் தான் சொல்ல முடியும், வேறு என்ன இருக்கு. என்கிட்ட நித்யா வந்து டாஸ்கை படிச்சுட்ருக்கிறப்ப வந்து டேனி வந்து ஐஷுக்கு அதில் சொல்லி ஐஷ் அந்த 610 ரூபா வெளியில் வச்சுட்டு வந்த காசை வந்து அபிட்டு விட்டாங்க. அதில் வந்து வெறும் 310 ரூபாய் தான் மிச்சம் இருந்தது, மற்ற எல்லாத்தையும் அபிட்டு விட்டாங்க. ஸோ இதுவே வந்து இந்த வீட்டில் வந்து பிரச்சனை வகுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா டாஸ்க் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்ற ஒரு டைலமாவில் இருக்கும்பொழுது அதை வந்து பயன்படுத்தி திருடர்கள் வந்து திருடிட்டாங்க. அதனால தான் இந்த வீட்டில் வந்து பிரச்சனையினுடைய முதல் என்ன சொல்கிறது, டேனியை வந்து ரம்யாவே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த விஷயம் போயிட்டுருக்கு. அதை வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜெரனி வந்து கேம் விளையாட மாட்டேன்ட்டு அடம்பிடிச்சு அழுதுகிட்டு போக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். போயிட்டுருக்கிறப்பே வந்து திடீர்னு வந்து நாயெல்லாம் பிடிச்சி அங்கங்கே கடிச்சு கொதறிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து சுற்றி இருந்தது. ஆனால் நல்லா தான்ப்பா அந்த டிசைன் இருக்குது. அப்புறம் ஒருத்தன் கேட்டான், ஏய் உனக்கு ஃபேஷனை பற்றி உனக்கு தெரியல, நீலாம் இடியட் அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னான். அந்த மாதிரி கமெண்ட்லாம் வர்றதுக்காகவே இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கணுன்ற மாதிரி தோணுது. ஸோ போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்ததும் போய் எல்லோரும் வந்து இது டாஸ்க்கு இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. இதுக்கு வந்து மும்தாஜ் வந்து பயங்கரமாக கத்துறாங்க போகிறாங்க அப்படின்றத வந்து அவங்க முன் வச்சாங்க. ஆரம்பத்திலேருந்தே மும்தாஜுக்கும் ஜனனைக்கும் ஒரு வாரம், அதாவது இதுதான் எங்கே நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து இதனுடைய கேமில் வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறப்ப பிக் பாஸ் சொல்கிறப்ப என்னைக்கு நீங்கள் எதோ விஷயங்கள் சொல்கிறீங்களோ, ஒன்றும் மும்தாஜ் வந்து ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க ஜனனியை. அந்த வன்மம் இருக்கும், இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாம் ஓகேவா. ஸோ அழுதுட்டுருக்கிறப்ப ரித்விகா வந்து அழுது அவங்களை வந்து சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப வந்து வைஷ்ணவி வந்து ரெண்டு பேரும் வேறு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது, குழந்தைக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி ரம்யாவுக்கும் நித்யாவுக்கும் வந்து ஃபீட் பண்ணிட்டு வேற இருந்தாங்க. ஸோ இந்த செட்டப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆஷிகா ஐஷு உங்ககிட்ட போய் மகத்து பணம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போனாப்பில் திட்டிங்க சாப்பிடணும் கடாலும் எழுந்து பட்டப்படணும் ஓனாப்பில் என்னென்னு பார்த்தா தொப்பி அடிச்சுட்டு போகிறாங்க திருடங்க அப்படின்ட்டு பதிரேஷன் போய் வந்து நிம்மதியாக கூட சாப்பிட போக மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப பாவமாக தான் இருந்து பார்க்கறதுக்கு. டசக்கு 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 டண்டும் டண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு வந்து எல்லாம் எழுந்தாடுவாங்க பிக் பாஸ் நினச்சாரு, பிக் பாஸுக்கு பேப்பே பேப்பே அப்படின்ட்டாங்க. என்னென்னா எல்லாம் டயர்டு, இந்த கேமு என்னது கத்தனை கத்தல் எல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து போவாவுக்கு வந்து வழி இல்லை, காசு மிச்சப்படுத்தணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் கலந்து கட்டி வரும்போது கண்டஸ்டன்ட்ஸால வந்து ஒரு உற்சாகமான நிலை இல்லை. ஆனால் இதே விஷயம் போன சீசனில் வந்து பாட்டு போட்டால் போதும் எல்லாம் அந்த கிரவுண்டுக்கு வந்து முதல்ல ஆடிட்டு தான் அப்புறம் பல்லு அளவுவே போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சீசன் 2 வந்து அந்த எனர்ஜியில் எல்லாம் படுத்துட்டு ஒரு பக்கம் வந்து, ஆனால் எப்பயும் வந்து ஜனனி வந்து ஒரு குட் மார்னிங் வைக்கும், காலை குட் மார்னிங் அது எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி, சரி அது நம்மளுக்கும் வந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வாய்ஸ் ஓவர் வேறு இல்லைங்க இல்லை, அதனால் நம்ம ரொம்ப தைரியமாக பேசுகிறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து திருடர்கள் வந்து தன்னுடைய கடமையில் வந்து சின்சியராகவே இருந்தாங்க. டேனி வந்து பேப்பரை திருடிட்டு போனாங்க, அதை வந்து அறிவிப்பு பலகை திருடிட்டு போய் அதில் வச்சு காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தாப்புல. அதில் இன்னொன்று இவங்க எல்லாருமே அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறது எழுதியிருக்காங்க. இதில் ஐஷ் வந்து ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு வேறு எழுதி வச்சுருந்தாங்க. இது இப்படி ஒன்று போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருந்தது. என்னென்னா மும்தாஜ் வந்து கமிஷனர் மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்க சாதாரண கான்ஸ்டபிள் தான், எஸ்ஐயே கம்பெனி இருக்கார், எஸ்ஐயே காமெடியாக ஆகிட்டாங்க, எஸ்ஐ வந்து காமெடியாக ஆகிட்டாங்க, மும்தாஜ் வந்து கமிஷனர் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய பட்டியல் அவங்க மேலே மாசிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மகத்தும் வந்து கேமரா கிட்ட பிக் பாஸ் அவங்க வந்து ரகசிய டாஸ்க் வந்து செஞ்சாங்க தெரியுமா, அந்த வாட்டர் கேனல் தண்ணியில் அந்த மாதிரி இப்போ ரகசிய டாஸ்க் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இல்லை ரியல் கேரக்டராக எதுன்னு தெரியல, எங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாமல் இருக்குது, உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பட் இன்றைக்கி நித்யாவுக்கு வந்து ஒரு புது தலைவலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவியாக வேறு ஆகிட்டாங்க, ரம்யா வந்து தூக்கிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இப்போ எல்லாரையும் போய் இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த 25 நாட்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நித்யா பேசின விஷயத்துக்கும் இப்போ நித்யா பேசிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கும்
ரொம்ப கைண்டாக பொலைட்டாலாம் பதிலெலாம் வருது, ரொம்ப கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இதே நித்யா மும்தாஜ் சண்டை நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டு சேவலுங்க சும்மாடி சீண்டிட்டு வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். சாதாரணமாக ஏதாவது ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்டால் கூட நித்யா வந்து நீட்டி முழங்கி ஒரு 20 பக்கத்துக்கு தான் அதை வந்து பேசி முடிப்பாங்க. பட் இப்போலாம் வந்து ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க. என்ன மாற்றம் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. பிக் பாஸுக்கே வெளிச்சம், ஆண்டோடு வெளிச்சம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்து மும்தாஜை பற்றி சென்ட்ரன் பேசும்போது சென்ட்ரன் வந்து பயந்துட்டு ஐயோ வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயந்து பேசியிருந்தாரு. அவங்க இன்னமும் ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் வந்து உச்சகட்டமாக ஒரு சண்டை நடந்த சென்ட்ரனுக்கும் மும்தாஜுக்கும் என்னென்னா, பொருள் தலைஃபுல்லாக இருக்கு, ஒரு எலுமிச்சம்பழமும் தயிர் வாங்கணும், அதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க 20 ரூபா கேட்குறாங்க. 20 ரூபா வந்து மும்தாஜிட்ட கேட்கும்பொழுது நான் கொடுக்க முடியாது, இது வந்து டாஸ்க், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்காங்க, டாஸ்க் முடிந்து குடிக்கிறாங்க அப்போ குளிச்சுக்காங்கன்றாங்க. இல்லை எனக்கு வேணும், அப்போ உங்களுக்கு மட்டும் வந்து வேணுன்றப்ப நீங்கள் மட்டும் 20 ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டீங்கல்ல, இப்போ எங்களுக்கும் கொடுக்க வேண்டி தரேன் அப்படின்ட்டு இது வந்து பஞ்சாயத்து எடுத்துன்னு போயிட்டு சென்ட்ராயன் வந்து பகத்துக்கிட்ட சொன்னாப்புல, அப்புறம் என்ன சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து சொன்னாப்புல. ஆனாலும் மும்தாஜ் வந்து 10 ரூபா கொடுக்குறது தான் ஒத்துக்கிட்டாங்க. அந்த சண்டையே பெரிய சண்டையாக போயிட்டு இருந்தது அதில். பட் இந்த ஒரு விஷயம் சொல்லணும், இவங்களுடைய செலவுகளுக்கு மட்டும் வந்து 10 ரூபா எடுத்து செலவு பண்ணுறதோ 20 ரூபா எடுத்து செலவு பண்ணும்போது இன்னொருத்தவங்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு குழுவாக இருக்கும்பொழுது தனக்கு தேவைன்னு கேட்கும்போது ஏன் மும்தாஜ் அதை கொடுக்கல அப்படின்றது $1 மில்லியன் கொஸ்டின் அறிய. அப்போ வந்து ரூல் இஸ் த ரூல், இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நம்ம எடுத்து செலவு பண்ண முடியுமா? நித்யா வந்து மும்தாஜ் கிட்ட போய் தூங்கக்கூடாதுங்க, பிக்பாஸோட வீட்டோட முக்கிய ரூலே அதுதான், நீங்கள் தூங்குறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தை போயிட்டு இருந்து மீன் வாயில் எல்லாருமே வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ரம்யாவும் குடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிக்பாஸுக்கு மட்டும் வந்து டென்ஷன் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போகிறன்ற பட்டியலில் வந்து ரம்யாவும் இணைஞ்சிருக்காங்க. நான் வந்து வீட்டுக்கு போகலான்ருக்கேன், என்னை வந்து டேரக்டர்லாம் நாமினேட் பண்ணி எனக்கு வெளியே அனுப்பிச்சா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அளவுக்கு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்பாஸுக்கு மட்டும் தலை நிறைய முடி இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு வந்து பிச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆயிடுவார் அவர். இந்த டாஸ்க்கு வந்து அடிச்சுன்னு சார், அது சோத்துக்கு இல்லைன்றதுனால ஒவ்வொருத்தங்கிட்டே வர கோபம், வெளிப்பாடு, ஆக்ரோஷம், வன்மம், இதெல்லாம் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு பக்கம் டேனி வந்து இவ்வளோலாம் மிச்சப்படுத்துகிறா எவ்வளோ வரும், நம்ம ஏற்கனவே சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா, ஸோ 20 ரூபா மிச்சப்படுத்துகிற 40 ரூபா வருமா அப்படின்ட்டு கணக்குகள் அந்த பக்கம் திருடர்கள் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் போலீஸில் வந்து சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் என்னது இன்ஸ்பெக்டர் வந்து சட்டையை கட்டி நான் போகிறேன்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மும்தாஜ் வந்து கமிஷனராக ஃபீல் பண்ணிட்டு யாருக்கும் காசு கொடுக்காமல் அதுக்கு மட்டும் தேவையான காசு எடுத்து செலவு பண்ணிக்குது. இந்த பக்கம் பார்த்தா சென்ட்ராயன் வந்து அந்த சீரியஸ்னஸே தெரியாமல், சென்ட்ராயன் எல்லாமே காமெடியாகின ஆகிட்டாங்க, சென்ட்ராயனுக்கு வந்து ஒரு சீரியஸ்னஸே தெரியல, அதுதான் உண்மை. அது தெரியாமல் அவர் இருக்க போலீஸ் துறையை வந்து செயலிழந்து போயிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னொன்று, நித்யாவும் பாலாஜியும் வந்து பாலாஜி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க, ஏன்னா அவங்க கண்ணாடியை திருடிட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய வயசான ஒரு கண்ணாடி கண்ணு தெரியல அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட்டு சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாதுன்ட்டு நீங்கள் பிக்பாஸ்கிட்டே டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ பாலாஜி நித்யாவும் வந்து கேமரா கிட்ட நின்று பிக்பாஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே இவர் வந்து அப்படியே நடிச்சுட்டு இப்படி திரும்பின அப்புறம் பொண்டாட்டி பக்கத்தில் அப்படியே இடுப்பில் கையை வச்சு அப்படியே அணைச்சாரு, உடனே வந்து தள்ளி விட்டாங்க. திரும்பவும் வந்து ஒரு கையை வச்சு அணைக்கிறப்ப நித்யா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, நீ என்ன நாள் ஆகுதுங்க, 1, 2, 3, 4 ரெண்டு வாரம், 25 நாள் ஆயிடுச்சு, ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவோம் பாவம். பட் நித்யா ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்றது இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ 25 நாள் தான் ஆகுது, ஒரு 63 கேமரா வச்சு அதில் வாழ வச்சோம்னு வச்சுக்காங்களேன், பாசம் நிறைய பெரிடும் போல இருக்குது, நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க அது. அடுத்தது டேனி, ஆஷிகா, ஐஷு மூணு பேரும் வந்து பாத்ரூமில் உட்காந்துருந்தாங்க. அப்போ வயசு வந்து பாத்ரூம் போகிறது வந்துச்சு, வந்து உள்ளார போச்சு, போயிட்டு என்ன பண்ணுச்சு அப்படி வெளியே வந்தது. வெளியே வந்ததுமே அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கதவு திறந்து போய் ஏதோ பொருளை திருடுற மாதிரி. அந்த பொண்ணு உள்ளார போயிட்டு அவசர அவசரமாக இப்போ முடிக்கதோ முடிக்காமல் பாத்ரூமில் வந்து அலறடிச்சுட்டு ஓடி அது வந்து முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்ன ப்ரொவோக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படின்ட்டு டேனி மீது வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தில் வந்து அது வந்து இருந்துச்சு. அது ரெட், அது வந்து பிளாக் ரோஸ்லேருந்து ஆரம்பித்து வந்துட்டுருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது பயங்கர கோபத்தில் இருந்தது. இன்னொன்று, இன்றைக்கி வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து டேனி மேலே சமக்கடுப்பில் இருக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே. காரணம் என்னென்னா, டாஸ்க் வந்து இல்லைன்ட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நான் எப்பயுமே டாஸ்கில் தான் இருக்கேன், நான் திருடிட்டு போனால் நீ தானே ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை ஆரம்பிச்சு வச்சது நீ தானே அப்படின்றது டேனியோட தரப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலில் வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கிறது. இந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, இது வந்து நேராக போய் வைஷ்ணவி போய் என்ன பண்ணுச்சு, ஏன்னா அதுக்கு நடந்தால் எதா நடந்தாலும் எந்த ஃப்ரேமில், அதாவது பிக்பாஸ் ஒரு ஃப்ரேம் வைக்கிறாரு, அதில் வந்து நான் அது வைஷ்ணவி இருக்குன்னா அது ஒன்று நடந்ததுன்னா அது எதுவுமே அடுத்தவங்ககிட்ட சொல்லலைன்னா அதுக்கு தூக்கமே வராது.
நேரம் என்ன பண்ணிச்சு, மகத்திட்ட போய் இது மாதிரி மகத்து என்ன வந்து டேனி வந்து இது மாதிரி பண்ண பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, பட் இருந்தாலும் விஷயம் சொல்லுவாங்க என்ன வந்து கார்னர் பண்ணுறா இல்லை திருடர்களுடைய வேலை அப்படின்னு மகத்து ரொம்ப சாந்தமாக சொன்னாப்பில. எனக்கு ஒருவேளை யாஷிகால ஐஸ்வர்யா அதெல்லாம் அந்த டீமில் இருக்கிறதுனால திருடருடைய வேலை, டேனிலாம் இருக்கிறதுனால திருடருடைய ஒருவேளை டேனி யாஷிகா ஐஸ்வர்யெலாம் திருடர் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால திருடருடைய வேலை அதுன்னு சாந்தமாக சொன்னாரா, இல்லை சாந்தமாக இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீதிமான் மாதிரிலாம் பேசுவாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பதிலை சொன்னது எனக்கே ஷாக்கு தான். பட் இதை விஷயத்தை சொல்கிறதுக்கு நேராக திருடர்கள்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் வராரு, வந்தால் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என் வைஷ்ணுக்கு பின்னாடி வந்துருச்சு, நேராக வந்து பாத்ரூமில் போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு வச்சுக்காங்க. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப நோட் பண்ணிட்டு இருப்பேன், உள்ளார போனது அப்படியே போட்டு ஏதோ சிரிச்சு கிரிச்சு மாஞ்சி ஏதோ பண்ணி பூசி மொழிவிட்டாங்க வளர்ந்தா, ஏன்னா உள்ளார உட்காந்துருக்காங்க என்ன வந்து பேச முடியும், இல்லைன்னா கூட பரவாயில்ல பேசலாம். அதே மாதிரி சென்ட்ரா எனக்கு வந்து சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால ஏற்கனவே காமெடியெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் சட்டையை ஒத்து போட்டு போயிடுறாரு, இவங்க உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்ஸ்பெக்டர் அணி அதாவது காவல்துறையே வந்து கலகலத்து போய் தான் இருக்குது. மீன்வேல் என்னாச்சுன்னா ரித்விகா வந்து அழகாக இருக்கிறேன்னு சொல்ல போய் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்ப வந்து ஈவ்டீசிங் சொல்லி மகத்து வந்து டக்குன்னு வந்து சென்ட்ரையனை வந்து டகால்னு சிறகில் போட்டாப்புல, சிறகில் வந்து அவர் போராட்டம் பண்ணுறான்னு அவர் ஏறி விளையாடுக்கு தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மேலே டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறப்போ ஒருத்தன் வேறு யாராவது ஒருத்தன் வந்து நடுவில் ஊடகம் வந்தோம்னு வச்சுக்கலாம் டக்குன்னு கோவம் வந்துடும். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து மகத்து டக்குன்னு வந்து அது விளையாட்டாக வந்து உள்ளார போடுற மாதிரி போட்டது. ஆனால் அது லாஜிக்கலாக எல்லோரும் நம்மளுன்றது ஒரு காரணம் சொன்னார், என்னன்னா அவன் வெளியில் இருந்தாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அது வந்து பூசி முழுக்கிறதா அப்படி சொன்னார். ஆனால் வந்து இதுக்கு வந்து உள்ளடி வந்து இதுதான், அது நம்மளுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு பாலாஜி வந்து நித்திய அடுப்புல கை வைக்கும் பொழுதே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் 25 நாள் ஆயிடுச்சுட்டு. மகத் வந்து டமால்ல வந்து உள்ளார விளையாட்டு தனமா உள்ளார போறதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன. இன்றைக்கி எல்லாத்தையும் விட ஹைலைட் வந்து பொன்னம்பளம் வந்து தன்னுடைய 100 சென்டிமீட்டர் ஜட்டியை வந்து 3 ஜட்டியை காணோம் அப்படின்னு சொன்னது தான். அந்த நேரத்தில் ஜனனி எங்கள் மைக்கை பிடிச்சி ரிப்போர்ட்டராக இருந்தது. இந்தாண்ட வந்து சென்ட்ரல் என்ன பண்ணாப்புல, அப்போ உன் ஜட்டி காணோம் அப்போ நீ இதை போடலை அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜனனி வந்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க, அதில் அது ஒரு வெக்கம் இருந்தது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா அப்புறம் விஷயத்துக்கு வருவோம், அந்த வன்மம் வந்து எப்பொழுதுமே தீராது, அது ஒரே வீட்டில் இருக்கும்பொழுது இதை வந்து கேம்னும் பொழுது அது உடனுக்குடனே வெளிப்படும். பொன்னம்பலம் வந்து டேனிக்கிட்ட வந்து சொன்னாப்புல, உன் வயசு வேற என் வயசு வேற அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்ட்டு அந்த நேரத்துக்கு டேனி வந்து அமைதியாக போயிட்டாப்புல. ஆனால் இன்றைக்கி சென்ட்ராயன் வந்து இந்த மாதிரி பொன்னம்பலத்தை வந்து உள்ளார போடும்பொழுது அப்படின்ற அந்த பிரச்சனையை எடுத்துன்னு வரும்பொழுது டேனி சொன்னாப்புல, வயசு வித்தியாசம் வந்து பார்க்காம வந்து பழகிற அப்படின்னு அக்கல் விடாதுன்னு சொன்னப்போ நான் கம்மி நடந்தலாம், அப்போ அதே வயசு வித்தியாசத்துக்கு நீயும் வந்து நியாயமாக நடந்துக்கணும்ல, வயசாயிடுச்சுன்றதுக்காக நீ வந்து அசிங்க அசிங்கமாக பேசுவ, டபுள் மீனிங்லாம் பேசுவியா, அப்புறம் பஸ்ஸில் வந்து ஏறி உரசறதுக்கு இதுக்கு என்ன பெரிய சமாதானம், அது பெரியவங்க நான் அதனால் செஞ்சிட்டேன் அப்படின்னு விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி டேனி வந்து அந்த விஷயத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து, அப்போ அன்றைக்கி நீ வந்து கறந்தா அந்த வயசுக்கு ஏற்ற மரியாதை நீ கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு டேனி சொன்னாப்ல. நான் இதை தான் முன்னாடியிலேருந்தே சொன்னேன், இந்த கேள்விகள் பொன்னம்பலம் மீது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, அதனால் அவர் அப்படி பேசாமல் இந்த மாதிரி அந்த பசங்க தப்பு பண்ணிச்சு அப்படின்னு முன்னிலைப்படுத்தியிருந்தாருன்னா இன்றைக்கி பொன்னம்பலத்தினுடைய வேல்யூ வேறு மாதிரி போயிருக்கும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து டேனி வந்து அதே தான் சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ராயன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தப்பு இல்லைன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் டேனி வந்து இப்படி பேச ஆரம்பிச்சுமே டமால் அப்படியே மாற்றி ஒளரி கிளறி என்னவோ வந்து முடிச்சு வச்சாப்புல சென்ட்ராயன். சென்ட்ராயனுக்கு வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கவும் முடியல, எல்லா இடத்துலையும் வந்து கழுவுண மீனில் நழுவுன மாதிரி போயிட்டுருக்காப்புல. இன்னொன்று டாஸ்க்குன்றதை புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாக இருக்கும்பொழுது ஒரு எரிச்சல் தான் வருது ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி பொன்னம்பலம் டேனிக்கான அந்த வெஞ்சன்ஸ் வந்து அன்றைக்கி வந்தது, அதே மாதிரி டேனி வந்து வைஷ்ணவ் வந்து ப்ரொவோக் பண்ணுறாப்புல அப்படின்ட்டு விளையாடு, அதாவது அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் டேனி வந்து எல்லாருக்கும் பட்டை பேர் வைக்கும்பொழுது அது என்றைக்காவது ஒரு நாள் அது வெடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு சிரிக்கலாம், அந்த நேரத்துக்கு சிரிக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது வெடிக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வைஷ்ணவ் வந்து முதல் போர்க்கொடி தூக்கி அதில் வந்து அதை வந்து ஜனனியும் சரி ரம்யா வந்து அதை வந்து ஃபீல் பண்ணான், என்னென்னா நான் கூட தேனியை வந்து நான் ரொம்ப உயர்வான நினச்சி ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், அவன் வந்து ரொம்ப நல்லவன் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொன்னது வந்து இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது பார்வையாளர்கிட்ட ஒரு அதிர்ச்சி தான். அடுத்தது எல்லா ஹவுஸ் மேட்ஸையும் உட்கார வச்சாங்க, பிக் பாஸ் வந்து அடுத்து எல்லா ஹவுஸ் மேட்ஸும் உட்கார வச்சாங்க, உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஜனனியை வந்து தலைவராக தலைவி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தான் அவங்க ஒரு
துண்டை போட்டுக்கிட்டேன். ஐயோ ஒரு விஷயத்த முகமுக்கியமான விஷயங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் தலைவரை. ஸ்பீடாக சைக்கிளில் போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா நடுவில் வந்து எதாவது நாய் பூனை ஏதாவது வந்துடுச்சுன்னு பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுரும். அப்படியே விழுகும்பொழுது ஃபுல் அண்ட் சட்டை இங்கே கிழியும், இந்த ரெண்டு இடத்துலையும் கிழிஞ்சிரும், முட்டி கிழிஞ்சிரும் பேண்ட்டு. பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்ட் டைமாக வந்து ஜனனி வேலை செய்கிறாங்க போலருக்குது, பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கிறாங்க, பேண்ட்டெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக கிடக்குது. அதேமாதிரி வேகமாக ஓடியாந்துருக்கிறாங்க, உழுந்து முட்டி பக்கம் அப்படியே பேண்ட்டே பிச்சிச்சு, சுத்தமாக பிச்சிச்சு. அதோட அந்த பிஞ்ச பேண்ட்டோட உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க, செம்மையாக இருந்தது. தோலில் துண்டை போட்டுக்கிட்டு அதுவும் தலைவனதும், ஐயோ தலைவினா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, தரணி முகத்தில் பார்க்கணுமே, ஐயோ தலைவியா. இது நல்லா கவனிங்க, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுந்து ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பித்ததுமே, டேனி பேச ஆரம்பித்ததுமே, டேனி இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து எழுந்து பேச ஆரம்பித்ததுமே இவங்க ஒரு குழு, ஐ தலைவனாக உட்காந்துருக்கிற பஞ்சாயத்து ஆள வேற எழுந்து நின்று பேசுகிறேன், அடுத்து மறந்து உட்காந்து எழுந்து நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி, சரி எழுந்து நின்று பேசுங்கன்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணுமா இல்லையா, சொதப்பலா அப்படியே காயை நகர்த்தி மும்தாஜ் பக்கம் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு பார்த்துச்சு. ஏன்னா மும்தாஜ் டேனி ஏற்கனவே டக்கப்பார், பொன்னம்பலம் டேனி, வைஷ்ணவி டேனி, மும்தாஜ் ஜனனி, இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட் பர்சன்ஸ். ஸோ இது நேராக அப்படியே பிரச்சனை திசை திருப்பி மும்தாஜ் யார் யாரெல்லாம் கை தூக்குங்கன்ற அளவுக்கு அதை எடுத்துன்னு போ. இப்போ பிக் பாஸ் வந்து சொன்னார், அம்மா அம்மா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வா அப்படின்னு வெதுக்கெலாம் போச்சு. போயிட்டு வந்து என்ன சொல்லிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் மகத்து, அவர் தூக்கி உள்ளார போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து உள்ளார ரிவிட் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு தலைவி அப்படின்றது தப்பாலும் ஆடக்கூடாது. ஸோ திடீர்னு பார்த்தா அந்த முகையை வாங்கினு வந்து இங்கே வெளியே சொன்னதுமே மகத்தட்டுமே உலர போட்டாங்க. மகத்து ஜெயிலுக்கு போகிறாருன்னு தான் அவ்வளோதான், எல்லாம் வந்து அக்கு கொடுக்குற பேர் வழி, அப்புறம் வந்து குட் ஜாப் மேன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, என்ன பண்ணாருன்னு தெரியல. வெள்ளக்காரன் எடுத்து தண்டியில் போய் இது உப்பு எடுத்தாரா இல்லை வந்து சத்தியாகிரகம் பண்ணாரான்னு தெரியல, அவ்வளவு ப்ரௌடு மேன். ஐயோ ஸோ இப்படியே இந்த கதை ஓடிச்சு. இதில் வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார், நான் சனிக்கிழமை என்னை வெளியே விடாதீங்க, உள்ளார வச்சு செய்யுங்க அப்படின்ட்டு யார் சொன்னாலும் மகத்தே சொன்னாருங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய பங்களிப்பு இல்லாமல் இந்த எபிசோட் நான் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எப்போ வரும் எப்போ வரும் கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறியுடைய உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.